வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். மத்தியில் மோடி ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த ஒரு எம்பி ராஜினாமா பண்ணியிருக்கார். என்ன மேட்டர்னா, அவருக்கு வந்து மோடியின் ஆட்சி முறை பிடிக்கலையாம். இது சிலருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் வரலாறு சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான மேட்ரு. அதாவது மகாத்மா காந்தி கொலை நடக்கிறது, அந்த கொலை நடக்கிறதுக்கு சில காலம் முன்னாடி நாதுராம் கோட்சே அந்த இந்து மகாசபாவிலிருந்து விலக்கப்படுகிறார் அல்லது விலகி விடுகிறார். அதாவது இந்த வலதுசாரி இயக்கங்கள் எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு மாஃபியா மாதிரி. அதாவது நாம் வந்து இந்த டான் சினிமாவிலலாம் பார்த்துருப்போம், சாட்சியை போட்டுறதுக்கு ஒரு ஆளை அனுப்புவார் டான். ஒருவேளை அங்கே வந்து சாட்சி மிஸ் ஆயிட்டா, போடுறதுக்கு அனுப்பின ஆளை ரெண்டாவது ஆள் போட்டுருவார். அந்த மாதிரி தான், அதாவது செய் அல்லது செத்து மடி. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த தனிப்பட்ட ஈர்ப்பு, கவர்ச்சி, பற்று இதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு வந்து என்னடான்னா ஜெயிக்கிற குதிரை தேவை. இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் அது வந்து மேட்டர் ஓவர், அதாவது மசாலா தீந்து போச்சு. இப்போ இந்த கரைமேல் மீன் மாதிரி அவர் துடிக்கிறார். ஆல் ஓவர் த கண்ட்ரி அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது குஜராத்தை பாருங்கள், குஜராத்தை பாருங்கள் அப்படின்னு தான் ஓட்டு கேட்பார். இப்போ வந்து பாவம் தர லோக்கலுக்கு இறங்கி வந்துட்டார். அதாவது உங்களுக்கு மசூதி தேவையா இல்லை கோவில் தேவையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டார். அதே போல் மண்ணின் மைந்தர் அப்படின்றாரு. இந்த மணிசங்கர் ஐயர் அவர் ஏதோ வாயை விட்டா அதை பெருசாக உகுதி பூதாகரம் ஆக்கினாங்க. அவர் காங்கிரஸிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அது வேற கதை. ஆனால் இந்த எம்பி ராஜினாமா இதை வந்து ஒரு தனி ஒரு எம்பியின் முடிவாக நாம் வந்து பார்க்கப்படாது. ஏன்னா இந்த பிஜேபி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இந்த ஜாக்கி சான் படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த டிராகன் படம் போட்ட அந்த கிளாத் இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்து ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து மேலே தெரிகிறது வந்து பிஜேபியும் மோடியும் தான். ஆனால் அது உள்ளே வந்து எல்லாம் இருக்குது, இது இந்து முன்னணி, சிவசேனா, பஜ்ரங் தல், இப்படி எல்லாம் இருக்குது. இப்போ வந்து அந்த முகம்தான் வந்து மோடி. இப்போ வந்து எப்போ வந்து மோடியால் காரியம் நடக்காது, இதுக்கு மேலே இந்த குதிரை ஓடாது அப்படின்னு தெரிஞ்சா, இந்த ரேஸ் குதிரைக்கெல்லாம் வந்து கால் ஒடிஞ்சிட்டா சுட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து மோடியினுடைய சாயம் வெளுத்து போச்சு. இந்த டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இப்படி பல விஷயங்களில் அவருடைய சாயம் வெளுத்து போச்சு. இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கர்த்தாக்கள் அவங்களுக்கு எல்லாம் தேவை, இது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் எல்லாம் தேவை. ஆனால் மக்கள் எதிர்ப்பு வரப்படாது. மக்கள் எதிர்ப்பு வராமல் அவங்கள அப்பப்போ டைவெர்ட் பண்ணிக்கிட்டே காரியத்தை முடிக்கணும். மோடி வந்து அதில் ஃபெயில் ஆகிட்டார். இதனால் வந்து நாம் என்ன நினைச்சோம், இந்த ஆதித்யநாத் யோகி அவரை தான் நெக்ஸ்ட்டு இறக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுவும் வந்து சாயம் வெளுத்து போனாப்புல இருக்குது. இப்போ இந்த ஒரு எம்பி தன்னிச்சையாக சுயசிந்தனையோடு ராஜினாமா செய்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கல. இந்த ராஜினாமாக்கள் என்பது தொடரும், பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. ஏன்னா ஆட்டு வித்தால் ஆடு ஆடாதொருவர் யார் கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி கயிறு எங்கேயோ இருக்குது, இவங்கெல்லாம் வந்து பொம்மைங்க. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.